காசாவில் தெற்கு நகரான ரபாவில் இராணுவ ஒன்றின் போது ஏற்பட்ட துப்பாக்கி சண்டையில் ஹமாஸ் அமைப்பின் அரசியல் பிரிவு தலைவர் யகியா சின்வார் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் அரசு மற்றும் இராணுவம் கடந்த வியாழக்கிழமை உறுதி செய்துள்ளது இஸ்ரேல் அந்த அறிவிப்பு தொடர்பில் ஹமாஸ் அமைப்பு உடனடியாக எதனையும் கூறா போதிலும் நேற்று அதனை உறுதிப்படுத்தியுள்ளது இஸ்ரேலுக்கு எதிரான போரை தீவிரப்படுத்துவதாக இஸ்புல்லா அமைப்பு தெரிவித்திருப்பதோடு எதிர்ப்பு போராட்ட உணர்வு வலுப்பெறும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது காசாவில் போரை தூண்டிய கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தகுதி இடம்பெற்ற இஸ்ரேல் மீதான பாலஸ்தீன போராளிகளின் தாக்குதலுக்கு மூளையாக செயற்பட்டவர் என பரவலாக நம்பப்படும் ஜின்பார் கடந்த புதுநன்று இடம்பெற்ற ராணுவ நடவடிக்கையில் கொல்லப்பட்டதாகவும் அவரது மரணம் டிஎன்ஏ சோதனை மூலம் உறுதி செய்யப்பட்டதாகவும் இஸ்ரேல் குறிப்பிட்டுள்ளது இதில் சம்பவ இடத்தில் பிடிக்கப்பட்டதாக இஸ்ரேல் வெளியிட்ட படம் ஒன்றில் ஜின்பார் போர் உடையை அணிந்து கட்டட இடிபாடுகளுக்குள் இடையே இருக்கை ஒன்றில் இருந்த நிலையில் இருப்பது பதிவாகியுள்ளது இந்த கட்டடம் செல் குண்டு தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளது ஜின்வாரின் மரணம் போரை முடிவுக்கு கொண்டுவர வாய்ப்பை ஏற்படுத்தி இருப்பதாக மேற்குலக தலைவர்கள் நம்பிக்கை வெளியிட்ட போதும் ஹமாஸ் பிடியில் இருக்கும் பயண கைதிகள் திரும்பும் வரை போர் தொடரும் என்று இஸ்ரேல் பிரதமர் மெஞ்சமின் நிதன்யாகு தெரிவித்துள்ளார் இன்று நாம் இலக்கை எட்டிவிட்டோம் தீய சக்தி மொறியடிக்கப்பட்ட போதும் எமக்கு இலக்கு இன்னும் பூர்த்தியாகவில்லை என்று ஜின்வாரின் மரணம் இன்று நாம் இலக்கை எட்டிவிட்டோம் தீய சக்தி முறியடிக்கப்பட்ட போதும் எமக்கு இலக்கு இன்னும் பூர்த்தியாகவில்லை என்று ஜின்பாரின் மரணத்தை உறுதி செய்து பதிவு செய்யப்பட்ட வீடியோ அறிவிப்பு ஒன்றை வெளியிட்ட நெதன்யாகு இவ்வாறு குறிப்பிட்டார் ஹமாஸ் அரசியல் பிரிவு தலைவர் ஸ்மைல் ஹனிகே கடந்த ஜூலையில் தெஹ்ரானில் வைத்து படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்தே ஹமாஸின் ஒட்டுமொத்த தலைவராக ஜின்பார் நியமிக்கப்பட்டார் அவர் காசாவில் ஹமாஸ் அமைப்பு கடந்த இரண்டு தசாப்தங்களில் அமைந்திருக்கும் சுரங்க கட்டமைப்பில் மறைந்திருப்பதாக நம்பப்பட்டது இந்நிலையில் தெற்கு இந்நிலையில் தெற்கு காசாவில் இஸ்ரேலிய துருப்புகள் வழக்கமாக படை நடவடிக்கைகளின் போது தாம் இலக்கு வைப்பது ஜின்வார் என்று தெரியாத நிலையிலேயே அவர் கொல்லப்பட்டுள்ளார் என்று இஸ்ரேலிய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது ஹமாஸ் இது தொடர்பில் உடன் உத்தியோகபூர்வ அறிவிப்பை வெளியிடாத போதும் இஸ்ரேலிய துருப்புகளால் ஜின்பார் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று அமாஸ் வட்டாரங்கள் கூறியதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன